ஹாய் ஹலோ வணக்க மக்கள் இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரும் ஏஆர் ரஹ்மான் அவர்களை பற்றி தாங்க இவர் வந்து இப்போ சாதாரணமாக நிறைய பிரச்சனைகளில் சிக்கிறாரு என்னப்பா இது அதுக்கடுத்து இன்னொரு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு டீட்டெயிலா என்ன விஷயம்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் எத்தனையோ இசையமைப்பாளர் இருந்தாலுமே சில இசையமைப்பாளர்களோட பேர் மட்டும்தான் உலகம் பூரா தெரிய வந்திருக்கோங்க அந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் அந்த விஷயத்துல சலிச்சவரே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து தரமான இசைகளை கொடுத்து மக்களோட மனசு மனசுல ஒரு ஆழ்மையான ஒரு இடத்தையே பிடிச்சி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட நம்ம ஏ ரஹ்மான் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து சைலண்டா நல்லது பண்ணிருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம இவரு முன்னாடி வந்து இசைஞானி அவர்களோட இசைக்குழுல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிஷியனா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நமக்கான வாய்ப்பு தமிழ் சினிமால கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண அவரு விடாமுயற்சினால தமிழ் சினிமால வாய்ப்பும் கிடைச்சி அதுக்கப்புறமா படிப்படி அவரோட திறமையை காமிச்சு தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு அவரோட இசை புயலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரப்ப ஆரம்பிச்சாரு தமிழ்நாட்டில இருந்து இந்திய நாடு முழுசா இருந்தாலுமே கூட இவரு வந்து இவ்வளவு கான்செர்ட் பண்ணது நிறைய பேருக்கு தெரிஞ்சது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் கான்செர்ட் பண்ண இடம் ஃபுல்லாவே வந்து முக்காவாசி ஃபாரினா மட்டும் தாங்க இருந்தது இப்படிப்பட்ட நம்ம ஏஆர் ரகுமான் வந்து உலக புகழ் பெற்றதுக்கு அதுவும் ஒரு காரணமா இல்ல முக்கியமான காரணமா நம்ம கருதப்படுறது அவருடைய ஆஸ்கர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க அவர் ஆஸ்கர் அவார்ட் வாங்கின பிறகுமே கூட இப்ப வரைக்கும் அவர் தற்பெருமையில ஆடவே இல்லையே கண்டிப்பான்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் இப்படிப்பட்ட நம்ம ஏ ரஹ்மான் அவர்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாலுமே கூட இப்போ சமீப காலமாக அவருக்கான நேரமே சரி இல்லையாப்பா சொல்லி நெட்டிசன்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஈஸியாரில் மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற ஒரு கான்செர்ட் சமீப காலத்தில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அது நல்ல விதமாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரத்தில் இருபத்தி பேர் கூடுற இடத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் கூடி அந்த டிராஃபிக்கே முழுச ஜாம் பண்ணி வச்சிட்டாங்க அந்த ரோட்ல அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு சிஎம் ஓட கேன்வசியை வந்து நிறுத்தி இருக்காங்க அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க இப்படிப்பட்ட நம்ம ஏ ரஹ்மான் அவர்களோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவு கூட யாரும் அந்த டைம்ல நினைக்கல ஏன்னா ஏ ரஹ்மானோட கான்செர்ட் ரொம்பவே அமைதியா அழகா நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க வைப் பண்ணிட்டு வரலாம்னு எதிர்பார்த்து ஆனா இவங்க போற நேரம் பார்த்து ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய கும்பலே வந்து உள்ள இருந்திருக்கு நீங்க எல்லாம் எதுக்கு வரீங்க எங்க கையில ஆல்ரெடி டிக்கெட் இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த இடத்துல வளர்த்தாங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஏதோ சுமூகமான இப்போ ஒரு நேரத்தில் திரும்ப ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் சொன்னோம் ரெண்டாயிரத்தி அறுவை சிகிச்சை முகாம்கான ஒரு நிபுணர் ஈவெண்ட் நடந்திருக்குங்க அதுக்கு நம்ம ஏ ரகுமான் அவர்கள் வந்து இருபத்தி லட்சம் வந்து வாங்கியிருக்காரு ஆனால் வந்து அதுக்கப்புறமா கவர்மெண்ட் பெர்மிஷன் அளிக்காததுனால அந்த கான்சர்ட்டும் வந்து நிறுத்தப்பட்டிருக்குங்க ஆனால் வந்து கையெழுத்து போட்டவங்களுக்கு இப்போ வரைக்குமே ஏ ரகுமான் அந்த இருபத்தி லட்சத்தை ரிட்டர்ன் பண்ணவே இல்லைன்னு சொல்லி அவர் போய் கேஸ் கொடுத்துருக்காரு ஏன்னா ஏ ரகுமான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லயே வந்து இந்த மாதிரி கான்செர்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா எங்களால காசை ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்றது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லயே இருக்கு என்னோட புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இவர் பண்ண விஷயத்தினால திரும்ப வந்து இவரு பதினஞ்சு நாளுக்குள்ள என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா அடுத்த நாள் நான் போய் என் பேர்ல நானே கேஸ் கொடுப்பேன் அதுவும் என்னன்னு கேஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருன்னா என் புகழை வந்து உருக்குலைக்கிறதுக்கு சதி நடக்குது அப்படின்ற மாதிரி நான் கேஸ் கொடுத்தேன் அது மட்டும் இல்லாம எனக்கு பத்து கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்கணும்னு சொல்லி நான் கேஸ் கொடுப்பேன் அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து சில பேருக்கு முகப் சொலிப்பாகவும் சில பேருக்கு வந்து அவர் சொல்கிற கரெக்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து தானே அவங்க சைன் போட்டிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்க மனசில் என்ன படுது அப்படின்றத கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் கூட நினைச்சிருங்க நான் உங்கள் காமேஷ்